எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களே. இன்னைக்கு நம்ம ஷெர்லாக்ன்ற ஒரு வேற லெவல் சீரீஸை தான் பார்க்க போகிறோம். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான கேஸ் எல்லாத்தையுமே இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அசால்ட்டாக கண்டுபிடிப்பார். இந்த சீரீஸை முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் ஷெர்லாக் மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எபிசோடு 1 போகலாம். ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால ட்ரெயினில் அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆனால் இறங்க வேண்டிய ஸ்டேஷனை தாண்டி வேற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிடுறாரு. அந்த பிசினஸ் மேனும் அவரோட பிஏவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வேற ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன், சீக்கிரமா இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வரேன்னு சொல்றாரு. ஐயோ வேணாம், நீங்க ஏதாவது டாக்ஸி பிடிச்சி சீக்கிரமா வாங்கன்னு அந்த பிஏவும் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பிசினஸ் மேனுக்கும் அந்த பிஏவுக்கும் சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகேன்னு அவரும் மீட்டிங்க்கு போகலான்னு பார்த்தா, கடைசி வரைக்கும் அவர் மீட்டிங்க்கு போகவே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட 2 bottle 2 tablets இருக்கு, அதுல ஒன்னு எடுத்து போட்டுக்கிறாரு, அங்கேயே இறந்தும் போறாரு. அடுத்த நாளே இந்த விஷயம் நியூஸுக்கெல்லாம் தெரிய வருது. அந்த பிசினஸ் மேன் ஏதோ ஒரு பாய்சனை போட்டு சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு கேஸ முடிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து 1 ஆயிடுச்சு. ஒரு 2 friends அப்படியே நடந்து வராங்க. மழை பெய்யுது, ஒருத்தங்கிட்ட கொடை இருக்கு, இன்னொருத்தங்கிட்ட இல்ல. அந்த பையன் பக்கத்துல போற டாக்ஸியை, டாக்ஸி கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்றான். ஆனா அவரு நிக்காம போய்கிட்டே இருக்காரு. சரி ஓகேடா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு போயிட்டு கொடை எடுத்துட்டு வரேன்னு அந்த பையன் போறான். அப்படி போனவன் அவன் வீட்டுக்கும் போகல, திரும்பவும் வரல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பார்த்தா அந்த பையன் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி 2 tablet இருக்கு அவங்கிட்ட, அதுல ஒன்னு தடுத்து போட்டுக்கிறான், அங்கேயே இறந்தும் போறான். இந்த பையனும் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்கான்னு நியூஸ்ல எல்லாம் வருது. அப்புறம் ஒரு லேடி பார்ல நல்லா குடிச்சிட்டு போதையில அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போனவங்க வீட்டுக்கு போகல, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேயும் 2 tablet, அதுல ஒன்னு தடுத்து போடுறாங்க, அவங்களும் இறந்து போறாங்க. இப்படி 3 இறந்து போறாங்க. பிரஸ் மீட்டும் நடக்குது, அதுல கிரகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு டிடெக்டிவ். அவர் என்ன சொல்றாருன்னா, இறந்து போன 3 சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்க. என்ன, அவங்க யூஸ் பண்ண பாய்சன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு சார். அப்படின்னா அவங்களை யாராச்சும் கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. உடனே கிரகம், அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவங்க 3 எந்த சம்பந்தமும் கிடையாது, வெறும் பாய்சன் மட்டும் தான் லிங்க் ஆகுது. உடனே பிரஸ்ல இருந்த ஒருத்தங்க, அப்படின்னா சார் இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா இருக்கலாம்ல. இந்த டிடெக்டிவ் கிரகுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அவரும் சமாளிக்க ட்ரை பண்றாரு. இந்த டைம்ல தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ராங் ராங் ராங்னு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறது யாருன்னு கிரகுக்கு தெரியும். அதோட கிரகுக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன எங்க பாக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு போட்டு லாஸ்டா SH போட்டிருக்கு. அந்த SH யாருன்னு கிரகுக்கு தெரியும், அதுதான் ஷெர்லாக் ஹோம்ஸ். நமக்கு அதே டவுட் தான், யார் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ்? ஆனா அதுக்கு முன்னாடி வாட்சன்னா யாருன்னு பார்க்கணும். இவரோட முழு பேர் ஜான் வாட்சன். ஒரு ஆர்மி ஆபீசர், ஆப்கானிஸ்தான்ல ஒரு மெடிக்கா இருக்காரு. அங்க நடந்த தாக்குதல்ல இவருடைய கண்ணுக்கு முன்னாடியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதோட ஜானுக்கும் காலில் அடிபட்டு ஒழுங்கா நடக்க முடியல. அப்புறம் ஜான் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அங்க நடந்த விஷயங்கள் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்காகவே அவரு தெரபிஸ்ட் எல்லாம் பாக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜான் உங்க லைஃப்ல தினமும் நடக்கிறது இல்ல ஆல்ரெடி நடந்ததெல்லாம் ஒரு பிளாக் மாதிரி தினமும் இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணுங்க, மேபி இது உங்களுடைய மைண்டை மாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவரும் அதை பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்படியே ஜான் வாட்சன் பார்க்ல நடந்து வரும்பொழுது, டேய் வாட்சன் எப்படிரா இருக்க அப்படின்னு ஒரு ஆளு ஜான் வாட்சன் கிட்ட பேசுறாரு. இவருக்கு யாருன்னு தெரியல. ஆமா நீ யாரு? டேய் நான் தான்டா மைக், என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லும் போதுதான் வாட்சனுக்கும் ஞாபகம் வருது, இவரோட பழைய ஃப்ரெண்ட் அவரு. அப்புறம் சொல்லு வாட்சன், என்ன பண்ற, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் மைக், ஆனா இப்ப தங்கறதுக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் வாட்சன், இப்ப நீ இருக்கிற வீடுக்கு என்ன ஆச்சு? அது வந்து மைக் நானும் இன்னொருத்தனும் ஷேர் பண்ணி தான் ரெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அவன் காலி பண்ணி இங்கிலாண்டை விட்டு போக போறான், என்னால முழு ரெண்டையும் கொடுக்க முடியாது, எனக்கு வர பென்ஷன் பணமும் ரொம்ப கம்மி, அதனால நானும் காலி பண்ணி வேற யார் கூடவாவது ரூம்மேட்டா போகலாம்னு நினைக்கிறேன். ஆனா என் கூட எல்லாம் யாரு ரூம்மேட்டா இருப்பா? அட பாவி வாட்சன், நீ இப்ப சொன்ன அதே வார்த்தையை இப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். அவனாலயும் அவன் தங்கிக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு வாடகையை கொடுக்க முடியல, சோ ரூம்மேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அவன் கூட போய் தங்கிக்கோ. ஆமா யார் அதுன்னு வாட்சன் கேட்கும்போது தான், அவனோட பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ், வா நான் நேர்லயே கூட்டிட்டு போறேன்னு ஸ்ட்ரைட்டா வாட்சனை மைக் கூட்டிட்டு போறாரு. ஒரு ஹாஸ்பிடலுடைய லேப்ல ஷெர்லாக் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மைக்கும் வாட்சனும் அங்க வராங்க. ஷெர்லாக்கும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, மைக் இருக்காருல அவர்கிட்ட, ஏ உன்னோட மொபைல் போன் தெரியா, ஒரு டெக்ஸ்ட் பண்ணனும். மைக்கும் போன் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது தான், ஐயோ ஷெர்லாக் என் போனை நான் கோட் பேக்கெட்ல விட்டுட்டு வந்துட்டேன், என்கிட்ட போனே இல்ல. உடனே அங்க இருந்த வாட்சன், இந்தாங்க என் போனை எடுத்துக்கோங்கன்னு அவரோட போனை ஷெர்லாக் கிட்ட கொடுக்கறாரு. ஷெர்லாக்கும் வாட்சன் கிட்ட இருந்து அந்த மொபைல் போனை வாங்கும் பொழுதே வெறும் ஒரு 3 தான் அந்த மொபைலையும் வாட்சனையும் ஷெர்லாக் பார்த்தாரு. உடனே வாட்சனை பார்த்து, ஆப்கானிஸ்தானா இல்ல ஈராக்கா? ஜான் வாட்சனுக்கு எதுவும் புரியல, என்ன கேக்குறீங்க? இல்ல உங்க கால்ல அடிபட்டிருக்குல்ல, அது ஆப்கானிஸ்தான்லயா இல்ல ஈராக்லயா? கால்ல அடிபட்டிருக்கு ஓகே, அது ஆப்கானிஸ்தான் இல்ல ஈராக்ல தான் நடந்திருக்கும், எப்படி இவன் சொல்றான்னு வாட்சனுக்கு புரியல. அவரும் ஷெர்லாக்க பார்த்து, இது வந்து ஆப்கானிஸ்தான்ல அடிபட்டது. ஓ அப்படியா, இன்னொரு விஷயம், நான் வயலின் வாசிச்சா உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதுல? ஏன்னா வயலின் வாசிக்கும் பொழுது என்னால நல்லா யோசிக்க முடியும், அதோட நம்ம ரெண்டு பேரும் இனிமே ரூம்மேட்டா இருக்க போறோம். சோ நான் வயலின் வாசிக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம்னா இப்பயே சொல்லுங்க. வாட்சனும் ஷாக் ஆகுறாரு, நாங்க எதுவும் பேச
பேசவே இல்ல. ஆனா நாங்க ரூம் விஷயமா தான் பேச வரோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு காலையில தான் நான் மைக்கிட்ட ரூம் ஷேர் பண்ண யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். இப்ப மைக் ஒன்னு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படின்னா நீங்க ரூம் விஷயமா தான் வந்திருக்கீங்க. சரி ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்ல, நாளைக்கு நம்ம புது வீட்டுல பாக்கலாம் பாய்ன்னு ஷெர்லாக் அங்க இருந்து போறாரு. யோ யோ யோ, எனக்கு உன்ன பத்தி எதுவும் தெரியாது, உன் பேரு கூட நீ என்கிட்ட சொல்லல, புது வீட்டுல பாக்கலாம்னு சொல்லிட்டு போற, வீட்டு அட்ரஸ் சொல்லல, நீ மட்டும் போய்கிட்டே இருக்க. உடனே ஷெர்லாக் வாட்சன் கிட்ட வந்து, எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும், நீ ஒரு ஆர்மி ஆபீசர், ஆப்கானிஸ்தான்ல இருந்திருக்க, அதுவும் நீ ஒரு டாக்டர், உனக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவன் ரொம்ப ரொம்ப குடிகாரன், அதோட அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஆப்கானிஸ்தான்ல உனக்கு கால் அடிபட்டு இருக்கு, சைக்கலாஜிக்கலா நீ நிறைய பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு ஒரு தெரபிஸ்டும் இருக்காரு. இப்படின்னு ஷெர்லாக் சொன்னதை கேட்ட வாட்சன் ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. யாரா நீனு? என்னோட பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ், வீட்டு அட்ரஸ் 221B பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படின்னு அட்ரஸ் சொல்லிட்டு சீனா அங்கிருந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் போய்கிட்டே இருக்காரு. நைட் டைமும் ஆகுது. ஏதோ ஒரு வீட்டுல முழுசா பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அவ கீழே குனிஞ்சி ஒரு டேப்லெட் எடுக்கிறா, அதை போட்டுக்கிட்டு இறந்தும் போறா. சோ நாலாவது ஆளும் அதே மாதிரி இறந்து போறாங்க. அடுத்த நாள் ஆகுது, ஷெர்லாக் சொன்ன அட்ரஸ்க்கு வாட்சனும் போறாரு, ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. வாட்சன் அந்த வீடை பாக்குறாரு. ஷெர்லாக், இந்த வீடு தெரு முனையிலேயே இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலயே. நீ சொல்றது கரெக்ட் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா அந்த வீட்டு ஓனர் மிஸ்ஸஸ் ஹட்சன் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க, அதனால நமக்கு கம்மி தான். ஏன் உனக்கு ஆஃபர் கொடுக்கணும்? ஏன்னா மிஸ்ஸஸ் ஹட்சனுடைய ஹஸ்பண்டுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. சோ நீ அந்த தூக்கு தண்டனையில இருந்து மிஸ்ஸஸ் ஹட்சனுடைய ஹஸ்பண்டை காப்பாத்தனியா? இல்ல, அந்த தண்டனையை வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனாலதான் நமக்கு இந்த ஆஃபர்னு வீட்டுக்குள்ள போறாங்க. வீடும் சூப்பரா இருக்கு. வாட்சனும் ஷெர்லாக் கிட்ட, உன்னை பத்தி நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது உன்னோட வெப்சைட்டை கண்டுபிடிச்சேன், தி சயின்ஸ் ஆஃப் டிடக்ஷன். ஓ அப்படியா வாட்சன், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கிடைச்சதா? இன்ட்ரெஸ்டிங்காவா ஷெர்லாக், நீ அதுல உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்த. ஒருத்தன் டைய பார்த்தே அவன் சாப்ட்வேர் இன்ஜினியர்னு நீ கண்டுபிடிச்சிட்டியான், அப்புறம் ஒருத்தனோட கட்ட விரலை பார்த்து அவன் ஏர் பைலட்னு கண்டுபிடிச்சிட்டியான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய உருட்டு தெரியுமா? இது ஒண்ணும் உருட்டு இல்ல வாட்சன், உங்களோட தலை கை காலை பார்த்தே நீங்க ஒரு ஆர்மி ஆபீசர்னு நான் கண்டுபிடிச்சேன். உங்க மொபைல் போனை பார்த்தே உங்க தம்பி ஒரு குடிகாரன், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன். சோ இதையும் உருட்டுன்னு சொல்ல வரீங்களான்னு ஷெர்லாக் வாட்சனை பார்த்து கேக்குறாரு. வாட்சனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் அங்க மிஸ்ஸஸ் ஹட்சன் இவங்க வீட்டு ஓனரும் வராங்க. ஷெர்லாக், பாரு வீட்டை எவ்வளவு கோலம் பண்ணி வச்சிருக்க. அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஷெர்லாக் இந்த நியூஸ் படிச்சியா, ஒரே மாதிரி பாய்சனால மூணு பேர் இறந்து போயிருக்காங்க. அப்ப ஷெர்லாக் விண்டோ வழியா பார்க்கும்பொழுது ஒரு போலீஸ் கார் வருது. மூணு இல்ல மிஸ்ஸஸ் ஹட்சன், நாலாவது கொலை நடந்திருக்கு. ஷெர்லாக் சொன்ன மாதிரியே அந்த கார்ல இருந்து இறங்கி கிரெகர் கார்ல டிடெக்டிவ், அவரு ஷெர்லாக்க பார்க்க வந்திருக்காரு. ஷெர்லாக், நாலாவது ஒரு கொலை நடந்திருக்கு, அதுவும் நீ நினைச்ச மாதிரியே, அதுல நிறைய ஆதாரங்களும் இருக்கு, சீக்கிரம் வந்து பாரு. கண்டிப்பா நான் வரேன், ஆனா போலீஸ் வேன்ல வர மாட்டேன், நான் பின்னாடியே டாக்ஸி பிடிச்சு வரேன். சரி ஓகே, நீ வந்தா போதுன்னு டிடெக்டிவ் கிரெகும் அங்கிருந்து போயிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இங்க ஷெர்லாக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையா வேற லெவல், மூணு கொலை நடந்திருக்கு, நாலாவது கொலையில கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருக்கு, கண்டிப்பா அந்த கொலைக்காரன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்ஸஸ் ஹட்சன், நான் வெளியே போறேன், வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு அவரு போறாரு. உடனே மிஸ்ஸஸ் ஹட்சனும், ஷெர்லாக் நான் ஒண்ணும் வீட்டு வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டோட ஓனர், புரியுதா? புரியுது மிஸ்ஸஸ் ஹட்சன், பாய்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாரு. எங்க ஜான் வாட்சன் அப்படியே சோகமா சோஃபால உட்காந்துகிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் ஹட்சன் கிட்ட, குடிக்க கொஞ்சம் டீ கிடைக்குமா? ஷெர்லாக் கிட்ட சொன்னதேதான், நான் ஒண்ணும் வேலைக்காரி இல்ல அப்படின்னா. ஓகே மிஸ்ஸஸ் ஹட்சன், கூடவே ரெண்டு பிஸ்கெட்டையும் கொண்டு வாங்கன்னு இவரு சோகமா உட்காந்து பேப்பரை பார்க்கும்போதுதான் ஷெர்லாக் அங்க இருக்காரு. மிஸ்டர் ஜான் வாட்சன், நீங்க ஒரு டாக்டர் தானே, அதுவும் ஒரு ஆர்மி டாக்டர் தானே, நிறைய மோசமான டெட் பாடிஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க கரெக்டா? கண்டிப்பா நான் பாத்திருக்கேன் அப்படின்னு அந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண நீங்களும் என் கூட வரீங்களான்னு ஷெர்லாக் கேட்க, அப்கோர்ஸ் நான் வரேன்னு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது ஜான் மிஸ்ஸஸ் ஹட்சன் கிட்ட இங்கிருந்தே கத்துறாரு, மிஸ்ஸஸ் ஹட்சன் நான் சொன்ன டீய கேன்சல் பண்ணிடுங்க. அடடே, நான் ஒன்னும் வேலைக்காரி இல்லடா, வீட்டு ஓனர்னு அங்கிருந்தே அவங்க கத்துறாங்க. சோ ரெண்டு பேருமே ஒரு டாக்ஸி பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. வாட்சன் வந்து ஷெர்லாக்க பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா வாட்சன் என்ன உத்து பாத்துக்கிட்டே இருக்க, ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா, நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம், நீ யாரு, என்ன வேலை செய்யற, நீ என்ன நினைக்கிற வாட்சன், நான் யாரு என்ன வேலை பாக்குறேன்னு நீயே சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், ஆனா போலீஸ் வந்து பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. உடனே ஷெர்லாக்கும், நான் ஒன்னும் பிரைவேட் டிடெக்டிவ் கிடையாது, நான் கன்சல்டிங் டிடெக்டிவ், இந்த உலகத்திலேயே இந்த வேலையை செய்யற ஒரே ஆள் நான் தான், ஏன்னா இந்த வேலையை கண்டுபிடிச்சதே நான் தான். போலீஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுது அவங்க என்ன கன்சல்ட் பண்ணுவாங்க? அதுதான் எனக்கும் புரியல, உன்ன மாதிரி ஒரு மொக்க ஆளு கிட்ட போய் கன்சல்ட் பண்றாங்களே. ஓ அப்படியே சொல்ற, முத முதல்ல நான் உன்னை பார்க்கும் பொழுது ஆப்கானிஸ்தானா இல்ல ஈராக்கான்னு கேட்கும் பொழுது நீ ஷாக் ஆனியே, ஒரு மொக்க ஆளு சொன்னதை கேட்டுதான் நீ ஷாக் ஆனியா? உடனே வாட்சனும், எனக்கும் அதே டவுட் தான், என்ன பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போதுதான் ஷெர்லாக் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உன்ன முத முதல்ல பார்க்கும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது உன்னோட ஹேர் கட் தான், அது ஒரு மிலிட்டரி கட், அப்படின்னா நீ ஆர்மில இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்பொழுது அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஆகாம ரொம்ப நார்மலா இருந்த, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற எல்லா பொருளுமே உனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டதா இருக்கணும், அப்படின்னா நீ ஒரு டாக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை வச்சுதான் நீ மிலிட்டரியில ஒரு ஆர்மி டாக்டரா இருந்திருக்கன்னு நான் சொன்னேன். அது இருக்கட்டும், என் காலில் அடிபட்டது ஆப்கானிஸ்தானா ஈராக்கானு கேட்டியே, அதை எப்படி சொன்னேன்? ஏன்னா நம்ம நாட்டுடைய ஆர்மி ஆளுங்கலாம் நிறைய இடத்துல இருக்காங்க, நீ பர்டிகுலரா ஆப்கானிஸ்தானா இல்ல ஈராக்கானு அந்த இடத்த மட்டும் எப்படி கேட்ட? அதுவும் ரொம்ப ஈஸி, உன்னோட கையை நான் க்ளோஸா பார்க்கும் போதுதான் மணிக்கட்டுக்கு மேல ஒயிட்
லைட்டா இருக்கு, மணிக்கட்டெல்லாம் கருத்து போயிருக்கு அப்படின்னா வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல தான் நீ ஒர்க் பண்ணிருக்கணும். நம்ம ஆர்மி ஆளுங்க இருக்கிற இடம் ஆப்கானிஸ்தான், ஈராக் தான். சோ அதனாலதான் பர்டிகுலரா அந்த ரெண்டு இடத்த மட்டும் நான் கேட்டேன். சரி இது ஓகே, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்ச? மெசேஜ் பண்றதுக்காக உன்னோட மொபைலை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன். அந்த மொபைல் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. நிச்சயமா அது உன்னோட மொபைலா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான மொபைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான மொபைலை நீ வாங்கிருக்கனா ரூம் ஷேரிங்க்கெல்லாம் நீ வரவே மாட்டே, நீயே தனியா இருந்திருக்கலாம். ஆனா ரூம் ஷேரிங்க்கு வந்திருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட காசு இல்ல, இந்த மொபைல் போனும் உன்னோடது இல்ல. சரி ஓகே, இந்த மொபைல் போனை யாராவது கிஃப்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அப்படி பண்ணிருந்தா நீ அந்த மொபைல் போனை பத்திரமா வச்சிருப்ப. ஆனா பாரு, உன்னோட மொபைல் ரொம்ப ஸ்கிராச் ஆயிருக்கு, பாக்கெட்ல உன்னோட கீஸ் பட்டு பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு கிஃப்டா வந்த புது மொபைலை இந்த மாதிரி நீ பண்ணவே மாட்டா. அப்படின்னா இது ஒரு பழைய மொபைல், இதுக்கு முன்னாடி அந்த மொபைல வேற யாரோ வச்சிட்டு இருந்திருக்கணும், அவங்க தான் உனக்கு கொடுத்திருக்கணும். அந்த போன் பின்னாடி ஹாரி வாட்சன் ஃப்ரம் கிளாரான்னு போட்டிருக்கு. உன்னோட பேரு ஜான் வாட்சன், அப்படின்னா ஹாரி வாட்சன் உன்னோட தம்பியா இருக்கணும். மேபி அது உங்க அப்பாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா இது யங்ஸ்டர் யூஸ் பண்ற மொபைல், உங்க அப்பா யூஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அது உன்னோட பிரதர் தான். சோ உன்னோட பிரதர் ஹாரி தான் உனக்கு இந்த மொபைல் போனை கொடுத்திருக்கான். உடனே வாட்சனும் ஷர்லாக்கை பார்த்து, அது இருக்கட்டும், அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அவனோட ஒய்ஃபு கூட சண்டைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இந்த மொபைல் போனுக்கு பின்னாடி ஹாரி வாட்சன் ஃப்ரம் கிளாரான்னு போட்டிருக்கு. அப்படின்னா உன் பிரதருக்கு கிளாரான்ற ஒரு லேடி தான் இதை கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க லவ்வரா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா லவ்வர் இவ்வளவு காஸ்ட்லியான போனை கொடுக்க மாட்டாங்க, அது ஒய்ஃபா தான் இருக்கணும். சோ ஒய்ஃப் கொடுத்த மொபைலை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் பிரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் கொடுத்த மொபைல் போனை அவரால் பார்க்க முடியல, ரொம்ப சென்டிமெண்டா இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. அது சரி, உன்னோட பிரதர் குடிகாரன்னு சொன்னல, அது எப்படின்னா இந்த மொபைலுடைய சார்ஜ் போடுற போர்ட்டை பாரு, சார்ஜரை ஒழுங்கா போர்ட்ல சொருகாம லூஸ் மாதிரி பண்ணதுனால சுத்தி ஸ்கிராச் ஆயிடுச்சு. சார்ஜர் ஒயரையே ஒழுங்கா போட முடியலனா அவங்க நிதானத்திலேயே இல்ல, நல்லா குடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதை வச்சே உன்னோட பிரதர் பயங்கரமான குடிகாரன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்படின்னு ஷெர்லாக் சொல்லி முடிக்கிறாரு. வாட்சன் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அவங்க கொலை நடந்த இடத்துக்கும் வராங்க. டாக்ஸியை விட்டு இறங்கி நடந்து வரும்பொழுது, என்ன வாட்சன், நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? எல்லாமே உண்மைதான், ஆனா ஹாரின்றது என்னோட பிரதர் கிடையாது, அது என் சிஸ்டர்னு சொல்றாரு. அடச்சா, இதை எப்படி நான் மிஸ் பண்ணனு ஷெர்லாக்கும் டென்ஷன் ஆகி ரெண்டு பேரும் அந்த கிரைம் சீனுக்குள்ள போறாங்க. நாலாவதா இறந்து போனால அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாவே பிங்க் கலர்ல டிரஸ் போட்டிருக்கா. அவ இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவ நகத்தாலேயே ஏதோ ஒரு வார்த்தை எழுதிருக்கா, ரேச்சேன். அங்க ஆண்டர்சன் ஒரு ஃபோரன்சிக் ஆபீசர் இருக்காரு, அவரு இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ரேச்சேன் எழுதிருக்கா, அது ஜெர்மன் வார்த்தை, அதுக்கு அர்த்தம் ரிவெஞ்ச் தான். அதோட அந்த பொண்ணோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட பேரு ஜெனிஃபர், அவ ஒரு ஜெர்மன். ஆண்டர்சன் சொல்றாரு, ஷெர்லாக் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஏன்னா ஷெர்லாக்குக்கும் அந்த ஆண்டர்சனுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அப்புறம் ஷெர்லாக்கும் இறந்து போன அந்த பொண்ணை நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. கூட கூட்டிட்டு வந்த ஜான் வாட்சனும் செக் பண்றாரு, அவரும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. அப்புறம் ஷெர்லாக் கிரெக் கிட்ட, இந்த ஜெனிஃபர் என்ற பொண்ணு கார்டிஃப்ன்ற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கா, இவ ஒண்ணும் ஜெர்மன் எல்லாம் கிடையாது, என்னது கார்டிஃபா, அது எப்படி சொல்றேன்னு கேக்கும் போதுதான் இறந்து போன அந்த ஜெனிஃபர் என்ற லேடி போட்டிருக்கிற டிரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. அப்படின்னு அவங்க மலையில நனைஞ்சு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு குடையும் இருக்கு, ஆனா அந்த குடை ட்ரையா இருக்கு. மலையில நனைஞ்சிருக்காங்க, குடை இருந்தும் குடையை யூஸ் பண்ணல, அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்து பயங்கரமா அடிச்சிருக்கும், குடையை யூஸ் பண்ண வாய்ப்பே இல்ல, சோ மலையில நனைஞ்சுகிட்டே வந்திருக்காங்க. உடனே ஷெர்லாக் மொபைல்ல மேப் ஓபன் பண்றாரு. சுத்தி லோக்கல்ல எங்கேயாவது பயங்கர காத்தோட மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் கார்டிஃப்ன்ற ஒரு ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு, அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து தான் இவங்க வந்திருக்கணும் அப்படின்னு ஷெர்லாக் சொல்றாரு. சோ இந்த ஜெனிஃபர்ன்ற லேடி கார்டிஃப்ன்ற ஒரு ஊர்ல நல்ல காத்து மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க, குடையை யூஸ் பண்ணல. அவங்க அங்க இருந்து இங்க வந்திருக்காங்கன்னா அவங்க சூட்கேஸ கொண்டு வந்திருக்கணும். அந்த சூட்கேஸ் எங்கன்னு கிரெக் கிட்ட கேக்கும்போது, என்ன சொல்ற ஷெர்லாக், சூட்கேஸா? அந்த ஊர்ல இருந்து வந்தா எல்லாருமே சூட்கேஸ் கொண்டு வருவாங்களா என்ன? மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியல, ஆனா இந்த பொண்ணு சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கா. இவரோட ரைட் கணுக்காலுக்கு பின்னாடி சில மார்க் இருக்கு, இதுவே லெப்ட் கால்ல அது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ட்ராலி மாதிரி ஒரு சூட்கேஸ கொண்டு வந்திருக்கணும், அதை ரைட் ஹேண்ட்ல தான் அவ பிடிச்சிட்டு இருந்திருக்கணும், அதனாலதான் அந்த மார்க்கே வந்திருக்கு. அதோட இந்த பொண்ணு இங்க வந்ததுக்கான காரணமே அவளுடைய ரகசிய காதலன பாக்கிறதுக்காக தான். டே, என்னடா சொல்ற, ஒரு டெட் பாடிய பார்த்து எப்படி அவளுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்ச? அவ உடம்புல இருக்கிற எல்லா ஜுவல்லரியும் நல்லா பாலிஷ் போட்டிருக்காங்க, ரெகுலரா அதை பண்ணிருக்காங்க, ஆனா அவளுடைய வெட்டிங் ரிங் மட்டும் ரொம்ப பழசா மொக்கையா இருக்கு. சோ இதுல இருந்தே அவளுக்கு அந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு தெரிய வருது. அதோட அந்த ரிங்க பார்த்தாலே அது ஒரு 10 வருஷம் ஓல்டுன்னு தெரியுது. அவ்வளவு வருஷம் ரிங்க கலட்டாம அப்படியே வச்சிருந்தா ஒரு மார்க் உருவாகி இருக்கும், ஆனா அந்த மாதிரி மார்க் எல்லாம் அவகிட்ட இல்ல. அதோட அந்த ரிங்கும் இன்சைடு ரொம்ப நல்லா ஷைனியா இருக்கு. அப்பனா அவ அடிக்கடி அந்த ரிங்க ரிமூவ் பண்ணிருக்கா. சரி ஓகே, ஏதாவது கை சம்பந்தப்பட்ட வேலையை செய்வா, அதனால அவ கலட்டுறான்னு நம்ம நினைச்சாலும் அவளோட நெயில்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. கண்டிப்பா கையை வச்சு செய்யற எந்த வேலையும் அவ செய்யவே இல்ல. சோ காரணமே இல்லாம ரிங்க அடிக்கடி கலட்டுறானா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு ரகசிய காதலன் இருக்கணும், அவனை பாக்குறதுக்காக தான் வெட்டிங் ரிங்க ரிமூவ் பண்றா. இதுல ஒரு சோகமான விஷயம், அவனுக்கு தெரியாது இவளுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு. இதை கேட்ட ஜான் வாட்சன், வா வேற லெவல்ரா, எப்படிறான்னு பாராட்டுறாரு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரேச்சல் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்னது ரேச்சலா? ஆனா அவ ரேச்சன் தானே எழுதிருக்கா, அது ஜெர்மன் வார்த்தை, அது ஒண்ணு ஜெர்மன்
வார்த்தைலாம் கிடையாது. உங்களை யாரோ சாகடிக்க போறாங்க, நீங்க ஜெர்மன்ல ரேச்சே ரிவெஞ்சுன்னு எழுதுவீங்களா? இறந்து போன அந்த பொண்ணு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருக்கா, அது ரேச்சல் தான். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த பொண்ணோட சூட் கேஸ் வேணும். அதை யாராவது பாத்தீங்களா? ஷெர்லாக், நாங்க இந்த வீடு ஃபுல்லா பார்த்துட்டோம், அந்த மாதிரி சூட் கேஸ் எதுவும் இல்ல. என்ன சொல்றீங்க கிரேக்? அப்புறம் அந்த பொண்ணு எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டாளா? கண்டிப்பா அது இங்க தான் இருக்கணும், இல்ல யாராவது உள்ள வந்து அதை எடுத்துட்டு போயிருக்கணும். அவதான் சடனா ஷெர்லாக்குக்கே தோணுது, அது அந்த சீரியல் கில்லர் தான். அவன் தான் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து சாகடிச்சிருக்கணும். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த பொண்ணோட சூட் கேஸ் அவனோட வண்டிலேயே இருந்திருக்கு. சோ சீரியல் கில்லர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், அந்த சூட் கேஸ் அவங்க கிட்ட இருந்தா ஆபத்து, அவன் தூக்கி தான் போட்டிருக்கணும். ஆனா அதை அவன் எங்க தூக்கி போட்டிருப்பான், அந்த சூட் கேஸ் எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு பெரிய பாயிண்டே தோணுது. மேல கிரேக்கும் வாட்சனும் டே என்னடா க்ளூ, ஏதாவது சொல்லிட்டு போடான்னு கத்துறாங்க. ஷெர்லாக்கும் பிங்க்னு சொல்றாரு. அப்புறம் அங்க இருந்து ஷெர்லாக் போயிடறாரு. இங்க வாட்சனுக்கு எதுவும் புரியல, என்னடா நம்மள கூட்டிட்டு வந்தான், தனியா விட்டு போறானேன்னு. அப்படியே மெதுவா தாங்கி தாங்கி கீழே இறங்கி வரும்பொழுதுதான் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஷெர்லாக்கோடைய ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஷெர்லாக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நீ யாரு? நான் யாரும் இல்ல, ஜஸ்ட் அவனை இன்னைக்கு தான் மீட் பண்ணேன். உடனே அந்த லேடி போலீஸும், ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன், அவன் கூட சேராத. ஏன்னா அவன் இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு யாரும் காசு கொடுக்க போறது கிடையாது. இந்த மாதிரி குழப்பமான கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அவனோட ஹாபி தான். அவன் கூட இருந்தா உன் லைஃபும் ஸ்பாயில் ஆடுன்னு சொல்றாங்க. அப்படியே சோகமா வாட்சன் போய்கிட்டு இருக்கும்போது தான் அவர் போற வழியில இருக்கிற எல்லா டெலிபோன் பூத்தும் வாட்சன் பக்கத்துல போகும்போது ரிங் அடிக்குது. இவரும் போயிட்டு ஒன்னு அட்டன் பண்ணி பேசினா, உனக்கு பக்கத்துல ஒரு கேமரா இருக்குல்ல, அதை பாரு. இவரும் பாக்குறாரு, பார்த்தா அந்த கேமரா திரும்புது. இப்படியே அவர் சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் அவரை வாட்ச் பண்ணுதுன்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா ஒரு காரும் வருது. அந்த காருக்குள்ள ஏறு வாட்சன் அப்படின்னு டெலிபோன்ல யாரோ சொல்ல, இவரும் காருக்குள்ள போனா ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஐயோ, நம்மள கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு நினைச்சா அது நேரா யாருமே இல்லாத பாலடைஞ்ச பில்டிங்ல போய் நிக்குது. அங்க கையில கொடைய வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிக்கிறாரு, வாங்க ஜான் வாட்சன், வந்து உட்காருங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. என்ன விஷயம்? நீ ஷெர்லாக்குடைய ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு எல்லாம் கிடையாது, நேத்து தான் அவனை மீட் பண்ணனே. அது இருக்கட்டும், எதுக்கு ஷெர்லாக்கை பத்தி கேக்குறீங்க? நீங்க யாரு ஷெர்லாக்குக்கு? ஏன்னா நான் தான் ஷெர்லாக்கோட எனிமி. எங்க பாரு டாக்டர் வாட்சன், உங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே நான் கொடுக்கறேன். அதுக்கு பதில் நீங்க ஷெர்லாக் கூடவே இருந்து இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுக்கணும். ஹலோ, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா வாட்சன், நீ கஷ்டத்துல இருக்க, உனக்கு பணம் தேவைப்படுது. ஐம் சாரி, என்னால முடியாது, நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்கன்னு டாக்டர் வாட்சன் அந்த ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஷெர்லாக் மெசேஜ் பண்றாரு வீட்டுக்கு வாடான்னு. எங்க கையில கொடை வச்சிருக்கிறவரும் வாட்சனை பார்த்துட்டு, உனக்கு ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க இனிமே தேவையில்லை, ஏன்னா உன் கை ரொம்ப ஸ்டடியா இருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கிடையாது, வாரை நீங்க மிஸ் பண்ணதுனாலதான் அப்படின்னு அவரு சொல்ல வாட்சனுக்கு எதுவும் புரியல. யார் ராய்வன், இவனுக்கு எப்படி நம்மளை பத்தி தெரியும், ஷெர்லாக்கை பத்தி எதுக்கு இவ்வளவு பேசுறான்னு. சரி, நீங்க தானே கார்ல கொண்டு வந்தீங்க, நீங்களே கொண்டு போய் விடுங்கன்னு அவங்க கார்லயே இறங்குறாரு. அப்புறம் ரூம் குள்ள போனா ஷெர்லாக் இந்த கேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பாடே ஷெர்லாக்கே, உன்னோட எனிமி ஒருத்தனை பார்த்தேன். என்னோட எனிமியா? அவன் யாரு எனக்கு தெரியல, கையில கொடை வச்சிருந்தான். ஓ அவனா, இப்பொழுதுக்கு அவன் இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல. ஆமா, நிறைய காசு தரேன், என்ன ஸ்பை பண்ண சொல்லிருப்பானே. ஆமா சொன்னான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அட பாவி, ஏண்டா நீ ஓகேன்னு சொல்லியிருந்தா நமக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும்ல. அதெல்லாம் இருக்கட்டும் விடு, அந்த பிங்க் கலர் பொண்ணு, அவ கேஸ் என்னாச்சு? பாதிலேயே ஓடி வந்துட்ட. ஃபர்ஸ்டும் போனை எடுத்து, டேபிள்ல ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நான் சொல்ற மாதிரி மெசேஜ் பண்ண. என்ன ஆச்சு? நான் பிளாக் அவுட் ஆயிட்டேன், இந்த அட்ரஸுக்கு வாங்கன்னு ஒரு மெசேஜ். இதை பாக்குற வாட்சனும், டே ஷெர்லாக்கே, நீ எப்ப குடிச்சிட்டு விழுந்து கிடந்த, யாருக்கு மெசேஜ் அனுப்ப சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும்னு ஒரு பிங்க் கலர் சூட் கேஸ கொண்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே வாட்சனுக்கு புரியுது, இது செத்து போன அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணுடைய சூட் கேஸ் தான். ஷெர்லாக் இதை எப்படி நீ கண்டுபிடிச்சுன்னு கேட்க, ஷெர்லாக்கும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணை கொலகாரன் கார்ல கொண்டு வந்திருக்கணும், தெரியாதனமா அவளுடைய சூட் கேஸ கார்லயே விட்டுட்டா. அந்த கொலகாரனும் ஜெனிஃபரை கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல போகும்பொழுது காருக்குள்ள அந்த பொண்ணோட சூட் கேஸ் இருக்குன்னு ரொம்ப சீக்கிரமாவே அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். இந்த சூட் கேஸ் நம்ம கிட்ட இருந்தா ஆபத்துன்னு குப்பை தொட்டில போட்டுருப்பான். சோ கொலை நடந்த இடத்துல கார்ல 5 நிமிஷம் டிராவல் சுத்தி இருக்கிற எல்லா குப்பை தொட்டியையும் அலசி ஆராயும் பொழுதுதான் இந்த சூட் கேஸ நான் கண்டுபிடிச்சேன். அது இருக்கட்டும், இது அந்த பொண்ணோட சூட் கேஸ்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவ ட்ரெஸ்ஸே பாத்தியா, ஃபுல்லா பிங்க் தான். அப்ப அவ சூட் கேஸும் பிங்க் கலர்ல இருக்கும். இதுதான் நம்மளோட க்ளூவே. உண்மையிலேயே நீ வேற லெவல். ஆனா என்ன, எதுக்கு யாருக்கும் மெசேஜ் அனுப்ப சொன்னீங்க? நீ நல்லா பாரு, கொலை நடந்த இடத்துலயும் இந்த சூட் கேஸ்லயும் ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகுது. என்னது? எனக்கு தெரியலையே. அந்த பொண்ணோட மொபைல் போன். ஏய், அவ வீட்ல விட்டு வந்திருப்பா. வாட்சன், நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு சீக்ரெட் லவ்வர் ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்க தான் இங்க வந்திருக்கா. செல்போன் எல்லாம் மறந்து விட வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த மொபைல் போன் இப்ப அந்த கொலகாரங்கிட்ட தான் இருந்திருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. அட பாவி, டேய், இப்ப நீ என்ன மெசேஜ் பண்ண சொன்னியே, அந்த கொலகாரனுக்கா என்ன பண்ண சொன்ன? ஆமா வாட்சன், இப்பதான் ஒரு கொலையை பண்ணிருக்கான், அந்த பொண்ணுடைய மொபைல் போனையும் கொண்டு வந்திருக்கான். இப்ப அந்த மொபைல் போனுக்கு ஒரு மெசேஜ், நான் பிளாக் அவுட் ஆயிட்டேன், என்ன ஆச்சு, இந்த அட்ரஸுக்கு வாங்கன்னு. நார்மல் ஆளா இருந்தா அதை பார்த்துட்டு கண்டுக்காம இருப்பாங்க, இதுவே கொலகாரனா இருந்தா அவன் டென்ஷன் ஆவான், அதான் நமக்கு வேணும், வா நம்ம போலான்னு கூப்பிடுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் என்கிட்ட சொல்றியே, எப்பவும் தனியா தானே புலம்புவ? தனியா கிடையாது, அங்க ஒரு மண்டை ஓடு இருக்கும்ல, அது கூட புலம்புவேன். ஆனா மிஸ்ஸஸ்
வாட்சன் அந்த மண்டவோட எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அந்த மண்டவோட யூஸ் பண்ணிக்கிறியா? ஆடா அதை விடு வாட்சன், வா நம்ம போலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கொலகாரனுக்கு ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஷர்லாக்க பார்த்த உடனே, தலைவா உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு எல்லாம் ஃப்ரீ, ஏன்னா இவரு ஜெயிலுக்கு போக வேண்டியது ஷர்லாக் தான் காப்பாத்தி விட்டுருக்காரு. இவங்கெல்லாம் அந்த கொலகாரம் வருவானா அப்படின்னு வெயிட் பண்ணும்போது ஒரு டாக்ஸி வந்து நிக்குது, ரொம்ப நேரமா அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அப்பதான் ஷர்லாக்கு புரிய வருது, நம்ம நார்மல் கார்ல வந்தா நம்ம மாட்டிப்போம், டாக்ஸில ஒரு பேசஞ்சர் மாதிரி வரலான்னு அந்த கொலகாரம் பிளான் பண்ணிருக்கானு. அந்த கொலகாரம் இருக்கிற டாக்ஸியும் அங்க இருந்து போகுது. ஷர்லாக்கும் வாட்சனும் வேகமா ஓட ட்ரை பண்ணா ஷர்லாக்க ஒரு கார் மோதி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் எழுந்து ஓடி போய் அதை பிடிக்க வாய்ப்பே இல்ல. உடனே ஷர்லாக் அவருடைய மைண்ட்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கார் ஸ்ட்ரைட்டா போய்கிட்டு இருக்கு, அங்க வேலை பாக்குறாங்க, அந்த வழியா போக முடியாது, ஒன் வேல தான் போகணும். அப்படி ஒன் வே வழியா போனா இந்த லெப்ட் தான் டர்ன் பண்ண முடியும்னு இவரே அந்த கார் எங்க போகணும்னு கெஸ் பண்ணி ஷார்ட் ரூட்ல வேகமா வீட்டுக்குள்ளலாம் புகுந்து மாடியெல்லாம் எகிரி குதிச்சு போறாங்க ரெண்டு பேரும். எப்படியோ ஒரு வழியா அந்த டாக்ஸியை பிடிச்சிடறாங்க. ஷர்லாக்கும் அந்த கொலகாரனை பாக்குறாரு, பார்த்தா அது கொலகாரனே கிடையாது. என்னடா சொல்ற, இவன் மூஞ்ச பார்த்தா கொலகாரன் இல்லைனா எழுதிருக்கு. அப்படிலாம் இல்ல, அவன் சூட் கேஸ் பாரு, இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்கான், அதுவும் லண்டனுக்கு ஃபர்ஸ்ட் டைம். வழி தெரியாம டாக்ஸில சுத்துறான், இவனை நம்ம கொலகாரன் நினைச்சிடும். ஓகே சார், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க போலீஸ் தான், ஏதாவது பிரச்சனை எங்க கிட்ட சொல்லுங்கன்னு நைஸா அங்க இருந்து போறாங்க. ஆனா அந்த பேசஞ்சர் உண்மையான போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் அங்க ரெண்டு பேர் போலீஸ் என்ன மிரட்டினானுங்கன்னு சொல்லவே ஷர்லாக்கும் வாட்சனும் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு வழியா அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்ப ஷர்லாக் வாட்சன் கிட்ட, உனக்காக ஒரு கிஃப்ட் வெளியே வெயிட் பண்ணுதுன்னு சொல்ல யாரோ டோர் நாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர். அவரு வாட்சன் கிட்ட, ஷர்லாக் எனக்கு இப்பதான் மெசேஜ் பண்ணா, உங்க ஸ்டிக்க மறந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கொடுக்குறாரு. இந்த ஹேண்ட் ஸ்டிக் இல்லாம வாட்சன் இவ்வளவு நேரம் ஓடி இருக்காரு, மாடிய தாவி இருக்காரு. அப்படின்னா வாட்சனுக்கு இந்த மாதிரி கால் நோன்ற ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஷர்லாக்கு தெரியும்னு வாட்சனுக்கும் புரிய வருது. இதுக்கப்புறம் வாட்சன் நம்ம கூட இருப்பானா இருக்க மாட்டானான்னு ஷர்லாக்குக்கும் ஒரு டவுட் வருது. அப்பன்னு பார்த்து மிஸ்ஸஸ் ஹட்சன் வராங்க. ஷர்லாக் நீ என்ன பண்ணிருக்க, மேல ஒரே போலீஸா இருக்காங்கன்னு சொல்ல இவங்களும் போய் பார்த்தா அது கிரெக்கும் அவங்க ஆளுங்களும் தான். என்ன ஷர்லாக், அந்த பொண்ணோட சூட் கேஸ கண்டுபிடிச்சிருக்க, ஆனா எங்க கிட்ட சொல்லவே இல்ல. கிரெக், நீ போலீஸா இருந்துகிட்டு இந்த மாதிரி வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வரக்கூடாது. நீ மட்டும் எவிடன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள மறைச்சு வைக்கிறல்ல, நாங்க ஒன்னும் உடைச்சிட்டு உள்ள வரலப்பா, உள்ள ஏதாவது ட்ரக் இருக்கான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரக்கா எங்க வீட்லயா? உடனே அங்க இருந்த லேடி போலீஸ், ஷர்லாக் உன் வீட்டுல என்ன மனுஷங்களுடைய கண்ணுலாம் இருக்கு, அது நான் சயின்ஸ் லேப்ல இருந்து வாங்கினேன். ஆனா அந்த கண்ணு எதுக்கு மைக்ரோவேவ் அவன்ல வச்சிருக்க, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒழுங்காத வைங்க. அதோட அங்க ஷர்லாக்கு பிடிக்காத ஆண்டர்சனும் வந்திருக்கான். ஷர்லாக் புரிஞ்சுக்கும், இந்த கேஸ்க்குள்ள நான் தான் உன்ன உள்ள கூட்டிட்டு வந்த, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, தன்னாலேயே முடிவெடுக்கிற வேலை வச்சுக்காத. அதோட அந்த ஜெனிஃபர் ரேச்சேன்னு ஏதோ எழுதுனால, அது ரேச்சல், ஜெனிஃபருடைய பொண்ணு. அப்படின்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு வாங்க, அவகிட்ட சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும். அதான் முடியாது, அந்த பொண்ணு 14 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. 14 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணுடைய நேம் எதுக்காக சாகும் பொழுது எழுதணும்? அதுவும் அந்த ஜெனிஃபர் விஷம் குடிச்சுதான் இறந்து போயிருக்கா. மேபி இந்த பொண்ணை வச்சு மனசை கஷ்டப்படுத்தி விஷத்தை குடிக்க வச்சிருப்பானோ வாட்சன். இது 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதோட இவளுக்கு சீக்ரெட் லவ்வர் வேற இருக்கான். இவெல்லாம் சாகுற ஆளே இல்ல, வேற எதுக்காக இருக்கும் எதுக்காக இருக்கும்னு யோசிக்கிறாரு. பின்னாடி இருக்கிற ஆளுங்கலாம் அப்படியே நடக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹட்சனும் அங்க வந்து, ஷர்லாக் நீ டாக்ஸி ஆர்டர் பண்ணியாம வெளியே டாக்ஸி நிக்குது. இல்ல ஹட்சன், நான் எந்த டாக்ஸியும் ஆர்டர் பண்ணலன்னு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன வீட்டையே இப்படி ஆகிட்டாங்க, என்ன வாட்சன் ஆச்சு? அதுவா வீட்டுல ஏதாவது ட்ரக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்களாமா? நம்ம வீட்டுல ட்ரக்கா இப்படின்னு இவங்க பேச ஷர்லாக் கடுப்பாகி, ஐயோ எல்லாரும் வாய முடுங்க, நகராதீங்க, மூச்சு விடாதீங்க. அதோட ஆண்டர்சன் உமூஞ்ச வேற பக்கமா திருப்பு, அதை பார்த்தா என்னால யோசிக்க கூட முடியல, என்னது ஏன் மூஞ்சா? ஆனா ஷர்லாக் கீழே உன்னோட டாக்ஸி வெயிட் பண்ணுது. கடுப்பான ஷர்லாக் மிஸ்ஸஸ் ஹட்சன் வாய முடுங்கன்னு சொல்ல அவங்களும் கீழே போயிடுறாங்க. அப்புறம் ஷர்லாக் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, சாகர நிலைமையில இவ எதுக்காக ரேச்சல்னு எழுதணும்னு. அப்பதான் இவருக்கு ஒரு பெரிய பாயிண்டே தோணுது. அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணு வேணுனே தான் அவளோட சூட் கேஸையும் மொபைல் போனையும் அந்த டாக்ஸிலேயே விட்டுட்டு வந்திருக்கா. ஏன்னா அவ சாக போறான்னு அவளுக்கு தெரியும். நம்ம இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு நமக்கு ஒரு பெரிய குழுவை கொடுத்திருக்கா, அதான் ரேச்சல், புரியுதா? ஆனா யாருக்கும் எதுவும் புரியல, அப்படியே பேபேன்னு பாக்குறாங்க. அட பாவிங்களா, எல்லாரும் முட்டாள் தானா? வாட்சன், அவளோட சூட் கேஸ்ல ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும், அதை என்கிட்ட சொல்லு. அது வந்து ஒரு மீ போன் டைப்பான ஒரு மெயில் அட்ரஸ். மீ போன்ன்ற ஒரு ஆப்ல நம்ம இந்த மெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் இன்சர்ட் பண்ணா தொலைஞ்சு போன நம்ம மொபைல் போனுடைய லொகேஷனை நம்மளால பார்க்க முடியும். அந்த இமெயில் அட்ரஸ் போடுறாங்க, பாஸ்வேர்டு என்னவா இருக்கும், அதுதான் ரேச்சல், இதை தான் அவ எழுத ட்ரை பண்ணிருக்கான்னு ரேச்சல்னு போட்டா அது ஒர்க் ஆகுது, லொகேஷனும் காட்ட ஆரம்பிக்குது. அப்ப மிஸ்ஸஸ் ஹட்சன் வராங்க, கீழே அந்த டாக்ஸி டிரைவர் ஓவரா பேசுறான், சீக்கிரம் என்னன்னு வந்து கேளு ஷர்லாக். ஷர்லாக்கும் எழுந்து போயிட்டு, மிஸ்ஸஸ் ஹட்சன் நான் ஒன்னும் டாக்ஸியா ஆர்டர் பண்ணல, நான் இப்ப முக்கியமான வேலையில இருக்கேன்னு பேசும்போதுதான் அந்த ஆப்லையும் ஜெனிஃபருடைய மொபைல் போனுடைய லொகேஷன் காட்டுது, அது இவங்க இருக்கிற இதே தெரு இதே வீட்டுல காட்டுது. நம்ம வீட்டுக்குள்ளேயான்னு ஷர்லாக்கு எதுவும் புரியல, என்ன நடந்திருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் மிஸ்ஸஸ் ஹட்சன் சொன்ன அந்த டாக்ஸி, நம்ம டாக்ஸிய புக் பண்ணவே இல்ல, அப்புறம் எப்படி டாக்ஸி வந்து வெயிட் பண்ணுது? அதோட நடந்த 4 கொலைக்கும் டாக்ஸிக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த பிசினஸ்மேன் மீட்டிங்க்கு டாக்ஸியை பிடிச்சுதான் வருவாரு. அப்புறம் அந்த மலையில நனைஞ்சு போற பையனும் டாக்ஸியை பிடிச்சுதான் போவான். கிளப்ல குடிச்சு போதையா இருந்த பொண்ணும் டாக்ஸி தான் பிடிப்பா. இப்ப
இப்ப கடைசியா இறந்து போன ஜெனிஃபரும் டாக்ஸில தான் இந்த ஊருக்கு வந்திருக்கணும் இப்படின்னு ஷெர்லாக் யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, என் கூட வானு. அது வெளியே இருக்கிற டாக்ஸி டிரைவர் கிட்ட இருந்து தான் ஷெர்லாக்கும் வெளியே போக ட்ரை பண்றாரு வாட்சனும். ஏ ஷெர்லாக், என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு இங்க இருந்து யோசிக்க மைண்ட் வரல, நான் வெளியே போறேன்னு. வெளியே போயிட்டு அந்த டாக்ஸி டிரைவரையும் பாக்குறாரு. சோ நீ தான் அந்த சீரியல் கில்லர், ஆக்சுவலா கிட்டத்தட்ட நாங்க உன்னை பிடிச்சிருப்போம். கொலகாரன் யாருன்னு தேடும் பொழுது டாக்ஸில வந்த அந்த பேசஞ்சர்னு நினைச்சோம், ஆனா உண்மையான கொலகாரன் அந்த டாக்ஸி டிரைவர் நீ தான். நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் என்னை யாரும் சந்தேகப்பட முடியாது. நான் எங்க வேணாலும் போகலாம் வரலாம், அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக நீ அந்த நாலு பேரை சாகடிச்ச? ஹலோ சார், நான் ஒன்னும் அவங்களை சாகடிக்கல, நான் அவங்க கிட்ட ஜஸ்ட் பேசினேன். உடனே அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. மேல போலீஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீ போலீஸ கூப்பிட்டனா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் அந்த நாலு பேருக்கிட்டயும் என்ன பேசினேன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். இப்ப நீயும் என் கூட வந்தனா நான் உங்ககிட்ட ஜஸ்ட் பேசுவேன், உடனே நீயும் அவங்கள மாதிரி இறந்து போயிடுவேன். இந்த விஷயம் ஷெர்லாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால டாக்ஸி டிரைவர் கூடவே போக ஆரம்பிக்கிறாரு. இத வாட்சனும் மேல இருந்து பார்த்து ஷெர்லாக் டாக்ஸி பிடிச்சி போயிட்டான், எங்க போனான்னு தெரியல. உடனே கிரெகோ அவங்க ஆளுங்க கிட்ட, காய்ஸ் நம்ம இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் போலானா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஷெர்லாக்கும் அந்த கொலகார டாக்ஸி டிரைவர் கூட போய்கிட்டு இருக்கும் போது அந்த டாக்ஸில இருக்கிற சில போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு, அவருக்கும் சில விஷயங்கள் கிடைக்குது. அதோட இந்த கொலகாரனை வேற யாரோ தூண்டி விட்டு இருக்காங்க, அது யாருன்னு கேக்கும் பொழுது ஷெர்லாக் அது உங்க ஃபேன்னு சொல்றாரு. ஆனா யாருன்ற மத்த டீடைல்ஸா சொல்லல. அந்த டாக்ஸி டிரைவரும் ஷெர்லாக்க ஒரு காலேஜ் கிட்ட கொண்டு வராரு, அங்க உள்ள கிளீனிங் வேலை நடக்குது. சோ ஓபன்ல இருக்க அந்த காலேஜ் இவங்க நைஸா உள்ள போயிடுறாங்க. வா ஷெர்லாக், இங்க வந்து உட்காரு, என்னதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? ஏன்னா நீ இங்க தான் சாக போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு குட்டி பாட்டில்ல டேப்லெட் இருக்கு, அதை எடுத்து வைக்கிறாரு. நீ ரொம்ப புத்திசாலின்னு உன்னோட ஃபேன் என்கிட்ட சொன்னான், அதுவும் உன்னோட வெப்சைட்லாம் வேற லெவல். யார் அந்த ஃபேன்? ஐம் சாரி, என்னால அதை சொல்ல முடியாது. இப்ப நம்ம கேம் விளையாடலாமா? ஓ, முன்னாடி நான் ரெண்டு பில்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இது ரெண்டுத்துல ஒரு பில் ரொம்ப ரொம்ப மோசமானது, உன்னை கொன்னுடும். இன்னொன்னு சாதாரண பில், உனக்கு எதுவும் ஆகாது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு நீ சூஸ் பண்ணணும். ஆனா எது குட் எது பேட்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுக்காக இதை எடுத்து போட்டுக்கணும், எந்த பெனிஃபிட்டும் இல்லாம, அதை தான் நான் சொல்ல வர ஷெர்லாக். நீ எந்த பில்ல சூஸ் பண்றியோ அதை நீ போட்டுக்கணும், மீதி இருக்கிற அந்த பில்ல நான் போடுவேன். யாருக்கு குட் வருதோ அவங்க உயிரோட இருப்பாங்க, பேட் வரவங்க இறந்து போயிடுவாங்க. இது வரைக்கும் நாலு தடவை நான் விளையாடி இருக்கேன், தோத்ததே இல்ல. யாருக்கும் என்ன பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. அப்படியா சொல்ற? உன் டாக்ஸில நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வரும் பொழுது உன் கழுத்தை பார்த்தேன், ஷேவ் பண்ணிருக்க, ஆனா ஷேவிங் கிரீம் அங்க லைட்டா ஒட்டி இருக்கு. உன் வீட்டுல ஆளுங்க இருந்திருந்தா இங்க ஷேவிங் கிரீம் ஒட்டி இருக்குன்னு சொல்லிருப்பாங்க, ஆனா உங்ககிட்ட யாரும் சொல்லல, நீ அப்படியே வந்துட்ட. அப்படினா உன் வீட்டுல யாரும் கிடையாது, நீ மட்டும் தான் தனியா லோன்லியா வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் டாக்ஸில ஒரு போட்டோ இருந்தது, ரெண்டு குழந்தைகளும் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி. ஆனா அம்மாவோட போட்டோ அதுல இல்ல, கிழிச்சு வச்சிருக்க. அவங்க இறந்து போயிருந்தா நீ இந்த மாதிரி கிழிச்சிருக்க மாட்டே. அப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அது உன்னோட ஒய்ஃபா இருக்கணும். இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்து நீங்க பிரிஞ்சிருக்கணும். அந்த போட்டோகிராஃப் ரொம்ப பழசு, ஆனா நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க. அப்படின்னா உனக்கு அந்த ரெண்டு பசங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பசங்களை உன்னோட ஒய்ஃப் கூட்டிட்டு போயிட்டாங்க, உன்னால பார்க்க கூட முடியல. அப்புறம் உன்னோட டிரெஸ் எல்லாம் ஒரு 3 வருஷம் பழைய டிரெஸ். சோ உன்னை பார்க்கும் பொழுது யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அழகா பிளான் பண்ணிருக்க. அதோட இவ்வளவு ரிஸ்கான கேம் நீ நாலு பேர் கூட விளையாடி இருக்க, நீ சாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஷெர்லாக் சொல்ல, ஆமா நீ சொல்றது உண்மைதான், எனக்கு கேன்சர் இருக்கு, நான் எப்ப வேணாலும் சாகலாம், நான் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு எந்த காசும் போகாது, ஆனா சீரியல் கில்லரா இருந்தா என் பசங்களுக்கு தேவையான காசு கிடைக்கும், எனக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிருக்காரு, நான் எவ்வளவு பேரை சாகடிக்கிறனோ அதுக்கு ஏத்த மாதிரி பணம் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போய் சேரும். ஷெர்லாக்கும் யார் அந்த ஸ்பான்சர்? அதான் சொன்னே உன்னோட ஃபேன், ஆனா அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. ஓகே, என்னால இந்த கேம் விளையாட முடியாதுன்னு ஷெர்லாக் சொல்ல, உடனே அந்த டாக்ஸி டிரைவர் கன் எடுத்து காட்டுறாரு. ஆனா ஷெர்லாக் சுத்தமா பயப்படவே இல்ல. டாக்ஸி டிரைவரும் ஷெர்லாக்க ஷூட் பண்றாரு, பார்த்தா அது ஒரிஜினல் கன் கிடையாது, லைட்டர். எது ஒரிஜினல் எது ஃபேக்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் வரேன் பாய்ன்னு ஷெர்லாக் அங்க இருந்து எழுந்து போகும் பொழுது அட்லீஸ்ட் ஷெர்லாக் இந்த ரெண்டு டேப்லெட்ல இருந்து ஏதாவது ஒன்னத்தை சூஸ் பண்ணவாவது செய், நான் ஜெய்சனா இல்ல நீ ஜெய்சனான்னு பாக்கணும்னு சொல்ல. ஷெர்லாக்கும் இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு டேப்லெட்ல ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிறாரு, மீதி இருக்கிற டேப்லெட்ட அந்த டாக்ஸி டிரைவர் எடுத்துக்கிறாங்க. கமான் ஷெர்லாக், உன்னால முடியும், நீ தான் நல்ல புத்திசாலியாச்சு, இந்த டேப்லெட்டை நீ போட்டுக்கோ, மீதி இருக்கிற இன்னொன்னு நான் போட்டுக்கிறேன், யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலான்னு அப்படியே மெதுவா பிரைன் வாஷ் பண்ணி ஷெர்லாக்கும் அதுல மயங்கி டேப்லெட்டை போடலான்னு வரும்போதுதான் திடீர்னு அந்த டாக்ஸி டிரைவரை யாரோ ஷூட் பண்றாங்க. டாக்ஸி டிரைவர் கீழே விழுந்துறாரு. யாரா சுட்டதுன்னு ஷெர்லாக் பார்த்தா அங்க யாரையும் காணும், யாரு சுட்டதுன்னே தெரியல. உடனே கீழே விழுந்து போயிருக்கிற டாக்ஸி டிரைவர் கிட்ட, நான் கரெக்டான பில்லை
எதை செலக்ட் பண்ணனா சொல்லு. ஆனா டாக்ஸி டிரைவர் எதுவும் சொல்லவே இல்ல. உனக்கு எவனோ ஸ்பான்சர் பண்ணானு சொன்னிய, என்னோட ஃபேன் யாரா, அது அவன் பேர் என்ன, என்னால சொல்ல முடியாது, சொல்றியா இல்லையான்னு மெதிக்கும் பொழுது வழி தாங்க முடியாம அந்த டாக்ஸி டிரைவரும் மோரியார்டி அப்படின்ற ஒரு நேம் சொல்றான். அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் இறந்து போயிடறான். போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே அங்க வருது. ஷெர்லாக்கா உட்கார வச்சு மேல பிளாங்கெட்ட போத்தி விட்டுருக்காங்க. என்ன கிரேக், எதுக்கு இந்த பிளாங்கெட் எல்லாம், ஏன்னா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீ ஷாக்ல இருப்பல. நான்லாம் ஒன்னும் ஷாக்ல இல்ல. சரி, அந்த சீரியல் கிளர ஷூட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? எங்கத்த கண்டுபிடிக்கிறது, ஒரு ட்ரேஸும் கிடைக்கல. அதான் நான் இருக்கேனே, கவலைப்படாதீங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து கரெக்டா ஷூட் பண்ணிருக்கானா? ஷூட் பண்ணவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். கன்ஸ் எப்படி ஷூட் பண்ணணும்னு பல வருஷம் ட்ரைனிங் இருக்கணும். இந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்கானா, நிறைய வயலன்ஸான விஷயங்கள்ல அவன் இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அவன் ஒரு மிலிட்டரி ஆளா இருக்கலான்னு திரும்பி பார்க்கும்போதுதான் அங்க வாட்சன் நிக்கிறாரு. சோ ஷெர்லாக்கு புரியுது, இதை பண்ணது வாட்சன் தானு. ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட எப்படி நம்மளே காட்டி கொடுக்கறது? அதாவது கிரேக், நான் இப்ப சொன்னதை எல்லாத்தையும் மறந்துருங்க. மறந்துருங்கன்னா என்ன, ஷூட் பண்ணது யாரா இருக்கும், இன்னும் க்ளூஸ் இருந்தா சொல்லு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல கிரேக், நான் இப்ப ஷாக்ல இருக்கேன். பாத்தியா, எனக்கு பிளாங்கெட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஃப்ரீயா விடுன்னு ஷெர்லாக்கு வாட்சன் கிட்ட போயிட்டு சமையா சுட்ட என்ன காப்பாத்தவா, நீ அந்த மாத்திரைய போடுற ரேஞ்சுக்கு போயிட்டே, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சுட்டேன். ஏ, நான் ஒன்னும் மாத்திரை எல்லாம் போடல, ஜஸ்ட் அந்த மாதிரி பண்ண, அதுக்குள்ள நீ சுட்டுட்ட. நான் கரெக்டான டேப்லெட்ட சூஸ் பண்ணனா இல்லையான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. எது எப்படியோ நீ உயிரோட இருக்கல அது போதுன்னு ரெண்டு பேரும் போகும்போதுதான் அங்க கையில கொடை வச்சுக்கிட்டு இருந்தாரே ஒருத்தர், அவரு வராரு. அவரை பார்த்த உடனேயுமே ஷெர்லாக்கும் என்ன மைக்ராஃப்ட் என்ன பண்ற அப்படின்னு நார்மலா பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரோட பேரு மைக்ராஃப்ட், ஷெர்லாக்கோடைய அண்ணன் தான் இவரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் வாட்சனும் என்னடா சொல்ற, இவன் ஏதோ கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் நினைச்சேன். வாட்சன், அவன் மூஞ்ச பாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடைய சீக்ரெட் சர்வீஸ்ல ஒர்க் பண்றான், பெரிய ஆளு தான், ஆனா மாஸ்டர் மைண்ட் எல்லாம் கிடையாது. வா, நம்ம வேலையை பார்க்கலாம், நிறைய கேஸ தீக்க வேண்டியது இருக்குன்னு அடுத்த கேஸுக்கான வேலையா ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற மைக்ராஃப்டும் இது வரைக்கும் ஷெர்லாக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு யாரும் கிடையாது, ஆனா இந்த வாட்சன் கூட இருக்கிறத பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரையும் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தோணுது. எப்படியோ இந்த கேஸ முடிச்சிட்டாங்க. அடுத்தது இன்னும் பயங்கரமான கேஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுல எது உண்மையிலேயே விஷம் இருக்கிற டேப்லெட்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஸ்டோரியில இருந்து தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. அந்த ஷார்ட் ஸ்டோரியில டேப்லெட்ல எந்த விஷமும் இருக்காது, ஆனா அந்த டேப்லெட்டை போட யூஸ் பண்ற வாட்டர்ல விஷம் இருக்கும். அந்த விஷம் கலந்த தண்ணி சீரியல் கில்லர் கிட்ட எப்பவும் இருக்காது, அவர் யாரை கொலை பண்றாரோ அவங்க கிட்டதான் இருக்கும். சோ இவங்க என்னதான் ட்ரை பண்ணி இதான் நல்ல டேப்லெட்னு கண்டுபிடிச்சாலும் விஷம் தண்ணியில இருக்கிறதுனால அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா இந்த எபிசோட்ல தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாம் எந்த சீனும் இல்ல, வெறும் டேப்லெட் மட்டும் போடுறாங்க. அப்படின்னா அந்த டேப்லெட்ல விஷம் இருக்கு, தண்ணியில எல்லாம் கிடையாது. மேபி ஷெர்லாக் சூஸ் பண்ண அந்த டேப்லெட்ல விஷம் இருக்கலாம், இல்ல விஷம் இல்லாமலும் இருக்கலாம். இந்த விஷயத்த ஆடியன்ஸ் ஆன நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த டேப்லெட்டை ஷெர்லாக் ஒருவேளை போட்டு இருந்தா உயிரோட இருந்திருப்பாரா, இல்ல ஆள் காலியா? அதோட யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பாக்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.